அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய உறவுகளுக்கு ஒரு அற்புதமான செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம். 2020 ஒரு வழக்கு நிராகரிக்கப்பட்டு இந்த வழக்கு எடுத்துட்டு ஓடி போயிருங்க அப்படின்னு நீதியரசர் வந்து தூக்கி எரிஞ்ச ஒரு வழக்கு. அந்த வழக்கு சம்பந்தமாக தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இதுக்கும் தகவல் பெறும் உரிமை சட்ட ஆர்வலர்களுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கே அது தொடர்பான வழக்கு தான். 2006, 2007, 2008 இந்த 3 ஆண்டுகள்லையுமே அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அவங்கள வந்து எத்தனை பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்கள் தேர்வு பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து எனக்கு தாங்கன்னு சொல்லி தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலம் ஒரு முன்னாள் ரிட்டையர்மெண்ட் டெப்டி கலெக்டர் திரு முத்தையா என்பவர் வந்து தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலம் வந்து கேட்டிருக்கார். இந்த கேட்டதுக்கு சரியான பதில் வழங்காதனால் மறுபடியும் அவர் மேல்முறையீடு சென்றிருக்கிறார். மேல்முறையீட்டிலையும் சரியான தீர்வு கிடைக்காதனால அவர் தகவல் ஆணையம் போயிட்டார். தமிழ்நாடு தகவல் ஆணையமும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர் கேட்டிருக்கிற தகவலை நீங்கள் அவர் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதில் குறிப்பாக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எத்தனை பேர் வந்து அரசு தேர்வாணையம் தேர்வு பண்ணியிருக்கீங்க, வேலை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறதுல இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அவர் மேற்கோள் காட்டி இந்த சாதியினருக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஸோ தகவல் ஆணையம் இந்த தகவலை கொடுக்க சொல்லி தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையத்துக்கு உத்தரவு போட்டாங்க. ஆனால் இதன்படி நான் தகவலை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட செயலாளர் 2010 என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். இந்த தகவல் ஆணையம் போட்ட அந்த சச்சமெண்ட்டை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கில் அந்த செயலாளர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 81D அதாவது தகவல் பெறு உரிமை சட்டம் 2005 பிரிவு 81D மேற்கோள் காட்டி என்ன சொல்கிறாருன்னா, இது வணிக ரகசியமாக இருக்குது, ரெண்டாவது வந்து இந்த தகவலை நான் கொடுத்தா இது தவறான நோக்கத்துக்கு போகும் அப்படிங்கிறத நான் கருதுறதுனால இந்த தகவலை வந்து நான் கொடுக்க முடியாது, ஆகவே இது தவறான தீர்ப்புன்னு சொல்லி இந்த தீர்ப்பை ரத்து பண்ணுங்க அப்படின்னு தகவல் பெறு உரிமை சட்டம் 2005 பிரிவு 81D படி இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து வழக்கில் மேற்கோள் காட்டுறாரு. இந்த வழக்கை நீதியரசர் வைத்தியநாதன் வந்து விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது அவர் இந்த என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த வழக்கை பார்க்கும்போது ஏன் பொது தகவல் அலுவலர் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறத காரசாரமாக அவர் கேள்வி எழுப்பியிருக்கார். இந்த தகவலை கொடுக்க மறுக்கிற PIO இன்னமும் பதவியில் தான் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கார். சாதாரண பொதுமக்கள் தகவல் பெறு உரிமை சட்டத்தில் தகவலை கேட்டால் கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டு, அதோடு மட்டும் இல்லாமல் என்ன அவர் மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசுக்கே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னென்னா, எல்லா PIOக்கும் எல்லா துறை PIOக்கும் ஒரு சுற்றறிக்கை நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் RTIல கேட்கக்கூடிய தகவல்களை மிக சரியாக நீங்கள் கொடுத்துடணும், கொடுக்கலைன்னா உங்கள் மீது சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு தமிழக அரசு நீங்கள் வந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறாரு நீதியரசர் வைத்தியநாதன் அவங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து 2020 லாஸ்ட் மந்த்து நினைக்கிறேன், நான் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி உங்களுக்கு வேணால் இதில் தரேன். இந்த வழக்கை டிஸ்போஸே பண்ணிட்டாங்க ஆல்ரெடி, இந்த வழக்கை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு காரசாரமாக வந்து வைத்தியநாதன் அவங்க பேசி நீதியரசர் பேசிட்டு அந்த வழக்கை டிஸ்போஸ் பண்ணுறார். இது என்னென்னா, தனக்குத்தானே சூனிய வைத்து கொண்டது போல இந்த தமிழ்நாடு தேர்வாணைய பணியாளர் தேர்வாணைய செயலாளருக்கு இது சரியான ஒரு பாடமாக அமைஞ்சது இந்த வழக்கு. இதை ஏன் இப்போ நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீபத்தில் இணையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தித்தாள் கட்டிங் வந்து பரவலாக வந்து எல்லாரும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பொது தகவல் அலுவலர் தகவல் தரவில்லை என்று சொன்னால் அவங்கள வந்து பதவியில் நீட்டிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் கண்டிக்கிற ஹைகோர்ட் வந்து தகவலை தர சொல்லி அறிவுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் வந்து பார்க்க முடிஞ்சது. அப்போ நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 2020 அந்த வழக்கு வந்து முற்றுப்பெற்றிருக்கு. அந்த காப்பி வேணுமா உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பொது தகவல் அலுவலர்கள் இதை தான் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 தகவல்னா 81J 81D படி நான் தகவலை வழங்க முடியாதுன்னு
இப்படி சொல்லும்போது இந்த வழக்கை நீங்கள் மேற்கோள் காட்டி, நீங்கள் அப்பீலில் இந்த வழக்கை மேற்கோள் காட்டி நீதியரசர் வைத்தியநாதன் அவங்க வந்து வெளியிட்ட இந்த ஆர்டர் காப்பியை நீங்கள் மீண்டும் ஒரு முறை நீங்கள் பாங்க. அப்படி இருக்கும்போது இது பொதுவான தகவல் தான், எந்த ஒரு தகவலும் அரசு அலுவலகத்தில் பராமரிக்கக்கூடிய எந்த ஒரு தகவலுமே பொதுவான தகவல் தான். ஆகவே மனுதாரரை நீங்கள் எனக்கு மறுக்கக்கூடாது, ஏற்கனவே நீதிமன்றம் இந்த உத்தரவை போட்டிருக்கு, அது உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் வைக்கிறோம் சொல்லிட்டு இந்த ஜட்மெண்ட் காப்பியை கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்து மேல்முறையீட்டில் அனுப்பிவிட்டாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் இதை செய்யலாம், மேற்கோளாவது காட்டலாம். நம்ம ரெஃபர் பண்ணும்போது ஒவ்வொரு பிஐஓக்கு கண்டிப்பாக வந்து இது புது தகவல் தானோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்க முடியும், நமக்கான தகவல்களை நம்ம மேல்முறையீட்டில் நம்ம வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த செய்தி வந்து நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. தகவல் பெற உரிமைச்சிட்ட ஆர்வலர்கள் இந்த தகவலை உங்களோட நிறுத்திக்காமல் உங்களோட நட்பு ஓட்டங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல தகவலோட உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.